எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கை மக்களுக்கு இன்று முதல் 5000 ரூபாய் கொடுப்பனவு. நாட்டில் நிலவும் கோவிட் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கத்தினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கோவிட் நிலைமை மற்றும் பயண தடையை கருத்தில் கொண்டு மிகவும் சுகாதார பாதுகாப்புடன் இந்த பணத்தை பகிரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய இம்முறை 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கி நிறைவு செய்வதற்கு 1.5 அல்லது 2 வாரங்களாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை மக்களை ஒரு இடத்திற்கு அழைத்து இந்த பணத்தை வழங்க முடியாத நிலைமை உள்ளது. இதனால் சுகாதார வழிகாட்டலின் கீழ் இதனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இதனை பெற தகுதியுள்ளவர் என்றால் எவ்வித சந்தேகமும் வேண்டாம், பணம் உங்களை வந்து சேரும். சமூர்த்தி அதிகாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் குழுவாக இணைந்து வருமானம் பெற முடியாமல் இருக்கும் குடும்பங்களுக்கு இந்த பணத்தை வழங்குவார்கள் என இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை காரணம் காட்டி வெளிநாடுகளை நிதி வசூலிக்க கூட்டமைப்பு முயற்சி, அரசு குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நிதியுதவி வழங்க வேண்டும் என வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னஜே சுமண. கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட்-19க்கான தடுப்பூசி உட்பட மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதியுதவி வழங்குவதற்கு வெளிநாட்டில் உள்ளவர்கள் தயாராகவே இருக்கின்றனர். இதற்கான அனுமதியை அரசு வழங்கினால் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் விடுத்துள்ள அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலேயே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு 30 வருடங்கள் கூட்டமைப்பினர் எவ்வாறான ஊசியை ஏற்றினர் என்பது எமக்கு தெரியும். அரசால் மட்டுமே தடுப்பூசி கொள்வனவு செய்ய முடியும், தனியார் நிறுவனத்தால் கொள்வனவு செய்ய முடியாது. எனவே தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி நிதி திரட்டிக் கொள்வதற்கான முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறங்கியுள்ளது. அவர்களின் போலி பரப்புரையை நம்ப வேண்டாம் என வெளிநாட்டில் வாழும் அனைத்து இன மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் இராஜாங்க அமைச்சர் சன்னஜே சுமண குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி மருந்தளவை நிர்ணயிக்கும் அரசியல்வாதிகள் ராஜித குற்றச்சாட்டு. இலங்கையில் தடுப்பூசி மருந்தளவை அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கும் நிலைமை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நோயாளிகளே தங்களுக்கு தேவையான மருந்துகள் பற்றி தீர்மானிக்கக்கூடிய நாடாக மாறியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 2 மருந்தளவு தேவையில்லை என நோயாளிகளிடம் கையொப்பங்களை பெற்றுக்கொண்டது நீதியானது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோயாளிக்கான தடுப்பூசி மருந்தளவை நோயாளிகள் தீர்மானிக்க முடியாத அதனை மருத்துவர்களை தீர்மானிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் அரசியல்வாதிகளே நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தடுப்பூசி மருந்தளவினை தீர்மானிக்கும் நிலைமை உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறான நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை நோயாளிகள் தங்களுக்கு ஏற்ற வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவிடமிருந்து தடுப்பூசி பெற்றுக்கொண்ட போது ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளது. பங்களாதேசை விடவும் இலங்கை கூடுதல் தொகைக்கு தடுப்பூசிகளை கொள்வனவு செய்துள்ளது. அதனை நேரடியாக பங்களாதேஷ் வெளிப்படுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் மருத்துவர்களாக மாறுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிகுறியற்ற தொற்றாளர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். நாட்டில் இனங்காணப்படும் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களிடையே அறிகுறியற்ற தொற்றாளர்கள் 10 நாட்களின் பின்னர் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அறிகுறியற்றவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படும் போது அவர்களுக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவருக்கு கோவிட் தொற்று அடையாளம் காணப்பட்டு 6 நாட்களின் பின்னர் அவருக்கு நோய் அறிகுறிகள் வெளிப்படவில்லை எனில் அவரிடமிருந்து கோவிட் வைரஸ் பரவல் அடையாது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் கோவிட் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் 10 நாட்களுக்கு மேலும் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தாதவர்கள் கோவிட் பரிசோதனையின்றி சிகிச்சை மையங்களில் இருந்து வீடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எவ்வாறு வீடுகளுக்கு அனுப்பப்படுபவர்கள் அவர்களின் வீடுகளில் 14 நாட்கள் சுயதனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு கோவிட் தொற்றுக்குள்ளான ஒருவரிடம் 14 நாட்களின் பின் மேற்கொள்ளப்படும் பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவரின் உடலில் வைரசின் இறந்த கலங்கள் இருக்கக்கூடும். எனினும் இதனால் ஏனையோருக்கு தொற்று பரவாத எனவே இந்த காலப்பகுதியில் PCR பரிசோதனை செய்வது அவசியமற்றது எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் நடமாட்டத்துக்கு அனுமதித்தால் மீண்டும் கொத்தணிகள் உருவாக்கும் வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை.
கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு இரு வார காலம் முடக்கப்பட்டாலும் கூட நாட்டின் நிலைமைகள் மோசமானதாகவே உள்ளது. மக்களின் நடமாட்டத்துக்கு அனுமதித்தால் மீண்டும் கொத்தணிகள் உருவாகும் அச்சுறுத்தல் உள்ளது என சுகாதார வைத்திய நிபுணர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நடலாவிய ரீதியில் 25 மாவட்டங்களிலும் அவசர சிகிச்சை பிரிவுகளை அமைக்கவும் அரசிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாராந்த கோவிட் ஆய்வுக் கூடங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இறுதியாக நடைபெற்ற கூட்டத்தில் நாட்டின் மோசமான கோவிட் வைரஸ் பரவல் குறித்த ஆய்வொன்றினை அரசிடம் சுகாதார தரப்பினர் முன்வைத்துள்ளனர். அதற்கமைய நாடு தற்போது முடக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கருத முடியாது. எனவே மக்களின் நடமாட்டம் அனாவசிய செயல்பாடுகள் காரணமாக மீண்டும் நாட்டில் கோவிட் கொத்தணிகள் உருவாக அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று அரசுக்கு சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். நாட்டை தொடர்ச்சியாக முடக்குவது அல்லது சகலருக்கும் தடுப்பூசிகளை ஏற்றுவது ஆகிய இரண்டு செயல்பாடுகளில் ஒன்றை கையாள வேண்டும் என்பதையும் அவர்கள் எடுத்து கூறியுள்ளனர். அயல் நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு மேலாக நாடு முழுமையாக முடக்கப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் நாடு திறக்கப்பட்ட பின்னர் இன்று உலகிலேயே அதிக கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ள நாடாக இந்தியா மாறியுள்ளது. எனவே நாட்டை முடக்குவதால் மாத்திரம் கோவிட் வைரஸ் பரவலிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற காரணிகளையும் அரசிடம் சுகாதார தரப்பினர் எடுத்து கூறியுள்ளனர். இந்த நிலையில் நாட்டில் சகல மாவட்டங்களிலும் அவசர சிகிச்சை பிரிவுகளை உருவாக்க வேண்டும். 1 மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படும் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவை உருவாக்கி கோவிட் தொற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் வெள்ளித்திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உபுல் ரோகனக் எடுத்து கூறியுள்ளார். மேலும் தற்போதுள்ள நிலை தொடருமானால் அடுத்த மாத நடுப்பகுதியில் அல்லது இறுதியில் நாளன்றுக்கான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,000 கடக்கலாம் எனவும், எனவே இப்போதே சிகிச்சை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது நாட்டை பாதுகாக்க ஏதுவாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கவனம் செலுத்துவதாகவும் அடுத்த 2 வாரங்களுக்குள் நாட்டில் 25 மாவட்டங்களிலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவை உருவாக்கி பொதுமக்களுக்கான சிகிச்சைகளை வழங்கும் சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகராஜி சுகாதார வைத்திய நிபுணர்களிடம் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் புதிய நடவடிக்கை மீது யஸ்மின் சுக்கா கடும் கண்டனம். இலங்கையில் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு முன்னாள் பொலிஸ்மா அதிபர் ஹப்பு ஆராய்ச்சி கே ஜெயந்த சாந்தகுமார விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சுக்கா கண்டனம் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் போர்க்காலத்தில் போலீஸ் அதிபராக இருந்தவர் நியமிக்கப்பட்டு முன்னைய அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இடைக்கால நீதி பொறிமுறை முழுமையாக இராணுவமயப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் ஹப்பு ஆராய்ச்சியை ஜெயந்த சாந்தகுமார விக்ரமரத்னவின் நியமனம் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள யஸ்மின் சுக்கா, எந்த நகர்வானது காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை மற்றும் நீதியினை வழங்குவதற்கான எந்த வாய்ப்பினையும் இல்லாது செய்கின்றது என தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது கடினமான ஒரு விடயமாகும். இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களில் ஈடுபட்டார் என ஐநா விசாரணையில் பெயர் குறிப்பிடப்பட்ட 3 போலீஸ் பிரிவுகளுக்கு அதிபராக இருந்தவர் தற்போது காணாமல் போனர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்றார். இவர் திட்டமிட்ட போலீஸ் சித்திரவதை போன்ற ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல் சம்பவங்களிலும் கட்டளை பொறுப்பு வகித்தமைக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டால் உலகளாவிய சட்டமேலாதிக்க வழக்குகளுக்கு முகம் கொடுக்கும் ஆபத்தில் உள்ள ஒரு உயர் அரசு அதிகாரி ஆவார். காணாமல் போனோர் எண்ணிக்கையில் உலகிலேயே 2வது இடத்தில் உள்ள ஒரு நாட்டில் காணாமல் போன மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட 1,000,000 சம்பவங்களை விசாரிப்பதற்கு பொறுப்பாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் நியமிக்கப்படுகின்றது. எந்த அமைப்புக்கும் நிதியுதவி வழங்க வேண்டாம் என கோரி ஐநாவின் அமைதியை கட்டியெழுப்பும் நிதியம் மற்றும் சர்வதேச நன்கொடையாளர்கள் ஆகியோருக்கு நாம் கடிதம் அனுப்புவோம். அத்தோடு இந்த பிரச்சினைக்குரிய நியமனம் தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட ஐநா அமைப்புகளுக்கும் மற்றும் அங்கத்துவ நாடுகளுக்கும் இரகசிய ஆவணம் ஒன்றையும் அனுப்புவோம் என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை அரசாங்கத்தின் கடந்த கால குற்றங்களை மூடி மறைப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வசனமாக மாறியுள்ள இந்த அமைப்புக்கு ஐநா மற்றும் ஏனைய நன்கொடையாளர்கள் தமது வரிப்பணத்தினை பயன்படுத்தி நிதியுதவி செய்யக்கூடாது என வலியுறுத்தி கடிதம் அனுப்புமாறு இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதிக்கப்பட்ட சமூகத்தினரை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நீதிபதி உபாலி அபயரத்ன காணாமல் போனர் அலுவலகத்திற்கு தலைவராக முன்னர் நியமிக்கப்பட்ட போதோ அந்த நியமனம் ஒரு நேரடியான அவமானம் என்றும் வன்முறை செயல் என்றும் இலங்கையில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் விவரிக்கப்பட்டது. அரசியல் பழிவாங்கல் என கூறப்படும் சம்பவங்களை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றின் தலைவராக நீதிபதி அபயரத்ன இருந்துள்ளார்.
இந்த ஆணைக்குழு காணாமல் போனர் தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட பல மனித உரிமை வழக்குகளுக்கான நீதிமன்ற தீர்ப்புகளை குறுக்கிட்டு தடுத்துள்ளதாக மனித உரிமைக்கான ஐநா உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் அலுவலகத்தினை தலைமை தாங்குவதற்கு அவரை நியமித்தமையானது அந்த அமைப்பின் சுதந்திரத்தினையும் நம்பகத்தன்மையினையும் காத்திரமாக செயல்படுத்துவதற்கான வலுவினையும் கடுமையாக சீர்குலைத்துள்ளது. இலங்கையில் இடைக்கால நீதிக்காக நிறுவப்பட்ட இரண்டு அமைப்புகளில் ஒன்று இந்த காணாமல் போனர் தொடர்பான அலுவலகம். இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட இழப்பீடு வழங்கும் அலுவலகமாகும். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் வாடகை பாலித பிஎஸ்ரி பெர்னாண்டோ என்பவரை இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகத்திற்கு நியமித்து தற்போது அந்த அமைப்பும் இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு வழங்குதலிலும் பேருந்துகையான நிதி கையாளப்படும். எனினும் இங்கு இடைக்கால நீதி பொறுமுறை இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இழப்பீட்டு அலுவலகத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் சர்வதேச சமூகத்தினால் ஆதரவு வழங்கப்பட்ட மற்றும் ஊழல் இடம்பெற்றதாக கண்டுகொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையில் உணர் போலீசாரால் விரிவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். அவரது ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்ற சட்டத்தினால் பரிசோதிக்கப்பட்டு இன்னும் தீர்க்கப்படவில்லை என சூக்கா குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை முன்னாள் பொலிஸ்மா அதிபர் ஜெயந்த விக்ரமரத்னவின் நெருக்கமானவர்களில் ஒருவரான சந்திர நிமால் வக்சித என்பவர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஊழல் ஆணைக்குழுவிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். 2009-10 காலப்பகுதியில் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வக்சித தலைமையாக்கினார். அந்த பிரிவினை திட்டமிட்ட சித்திரவதைக்கு பொறுப்பான ஒரு பிரிவு என ஐநா குறிப்பிட்டுள்ளது. வன்முறையில் இடம்பெற்ற காலத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தவர்களை உள்ளடக்குகின்ற இந்த இடைக்கால நீதி பொறுமுறைகளில் இலங்கையில் உள்ள காணாமல் போனோரின் குடும்பங்கள் பாதுகாப்பாக ஈடுபட முடியாது. இந்த அமைப்புகளில் ஏற்பானது சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்கு ஒரு பாரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்.